என் இனிய அன்பர்களே பக்தி இலக்கியத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது சைவ சமய இலக்கியங்கள் முன்பே ஐம்பெருங்காப்பியங்கள் வாயிலாகவும் ஐந்து காப்பியங்கள் வாயிலாகவும் சமணம் பௌத்தம் போன்ற சமய இலக்கியங்களை பார்த்தோம் இன்று பன்னிரு திருமுறைகள் என்று அழைக்கப்படும் சைவ சமய இலக்கியங்களை பார்ப்போம் பன்னிரு திருமுறைகள் என்பவை பல்லவர் காலத்திலும் அதன் பின்னரும் தோன்றிய சைவ சமய நூல்களின் தொகுப்பாகும் இவை திருமுறைகள் என்றும் அறியப்படுகின்றன இவை மொத்தம் பனிரண்டு திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளன பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனின் ஆட்சியின் போது சிதம்பரம் கோயிலிலே கவனிப்பாரற்று கிடந்த திருமுறைகள் பூச்சிகளால் அரிக்கப்பட்டு அழிந்தவை போக எஞ்சியவற்றை நம்பியாண்டார் நம்பி என்பவர் திருமுறைகளாக தொகுத்தார் திருமுறைகள் பழந்தமிழ் இசையை ஒட்டிய பண்களுடன் பாடப்பட்டு வருகின்றன சைவக் கோயில்களிலும் சைவர்கள் வீடுகளிலும் பாடசாலை முதலிய இடங்களிலும் சமய நிகழ்ச்சிகளின் போதும் திருமுறைகள் இன்றளவும் பாடப்பட்டு வருகின்றன முதலாம் திருமுறை திருஞ்சான சம்பந்தர் இவர் இயற்றியவை தேவாரம் என்று தொகுக்கப்படுகிறது திருஞ்சான சம்பந்தர் இயற்றியவை முதலாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை ஏழாம் திருமுறை இவற்றை இயற்றியவர்கள் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் குறிப்பாக நான்கு ஐந்து ஆறு ஆகிய திருமுறைகளில் தேவாரம் இவற்றை திருநாவுக்கரசர் இயற்றியுள்ளார் ஏழாம் திருமுறையை சுந்தரர் இயற்றியுள்ளார் ஆக முதலாம் திருமுறையிலிருந்து ஏழாம் திருமுறை வரை தொகுக்கப்பட்ட நூல்கள் தேவாரம் என்று இன்றும் போற்றப்படுகின்றன எட்டாம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் இயற்றியவர் மாணிக்கவாசகர் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பாவால் ஆனது திருவிசைப்பா என்றே பெயர் இதை இயற்றியவர்கள் திரு மாளிகைத்தேவர் சேந்தனார் தேவர் பூந்துருத்தி நம்பிகாட நம்பி கண்டராதித்தர் வேணாட்டடிகள் திருவாளிய முதனார் புருடோத்தம நம்பி சேதிராயர் ஒன்பதாம் திருமுறையில் இன்னொரு நூண்டும் இன்னொரு நூலும் உள்ளது திருப்பல்லாண்டு அதை இயற்றியவர் சேர்ந்தனார் பத்தாம் திருமுறை திருமந்திரம் என்று அழைக்கப்படுகிறது திருமூலர் இயற்றியது அற்புதமான ஓர் இலக்கிய நூல் பத்தாம் திருமுறையில் திருமந்திரத்திற்கு பிறகு திருமுக இயற்றியவர் திரு ஆலவாயுடையார் திரு ஆலங்காட்டு திருப்பதிகம் திரு இரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி இந்த மூன்றையும் இயற்றியவர் காரைக்கால் அம்மையார் பத்தாம் திருமுறையில் வருகிறது சேத்திர வெண்பா என்பவர் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் பொன் வண்ண தந்தாதி திருவாரூர் மும்மணிக்கோவை திருக்கைலாய ஞான உலா அல்லது ஆதி இவற்றை இயற்றியவர் சேரமான் பெருமாள் நாயனார் மீண்டும் சொல்கிறேன் இவையெல்லாம் பத்தாம் திருமுறையைச் சேர்ந்தவை கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி திரு இங்கோய் மலை எழுபது திருவலஞ்சொழி மும்மணி பெருந்தேவபாணி கோப பிரசாதம் கார் ஏற்று போற்றை திரு களிவன்பா இவற்றை இயற்றியவர் நக்கீர தேவநாயனார் திரு கண்ணப்பதேவர் திரு மரம் இவற்றை இயற்றியவர் கல்லாட தேவநாயனார் நாயனார் திரு இரட்டை மணிமாலை சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை சிவபெருமான் திரு அந்தாதி இவற்றை இயற்றியவர் கபில தேவநாயனார் சிவபெருமான் திருவந்தாதி இயற்றப்பட்டது பரண தேவநாயனாரால் சிவபெருமான் மும்மணி கோவை இளம்பெருமா அடிகள் மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை அதிரா அடிகள் கோயில் நான்மணி மாலை திருக்கழுமல முப்பணி கோவை திருவடைமருதூர் மும்மணி கோவை திருவேகம்பமுடையார் திருஅந்தாதி திரு ஒற்றையூர் ஒருபா ஒருபது இவையெல்லாம் பட்டினத்தாரால் இயற்றப்பட்டவை திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணிமாலை கோயில் திருப்பன் இயர் விருத்தம் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி ஆளுடைய பிள்ளையார் திருச்சன்பை விருத்தம் ஆளுடைய பிள்ளையார் திருமும்மணி கோவை ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை திருநாவுக்கரசர் திரு ஏகாதச மாலை இவற்றையெல்லாம் இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பி இவை அனைத்தும் பத்தாம் திருமுறையிலேயே வருகின்றது பதினோராம் திருமுறை பனிரெண்டாம் திருமுறையில் இருப்பது பெரிய புராணம் என்ற அற்புதமான தமிழ் இலக்கியம் சீக்கிழார் பெருமானால் இயற்றப்பட்டது திருமுறை முதலாம் திருமுறை திருஞான சம்பந்தர் என்று சொன்னோம் அவர் பாடல் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்பது இரண்டாம் திருமுறையும் திருஞான சம்பந்தர் பாடல்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஒன்று மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்தர் ஆயிரத்தி முன்னூற்று எண்பது பாடல்கள் நான்காம் திருமுறை திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார் ஆயிரத்தி எழுபது ஐந்தும் ஆறும் அவரே ஐந்தாம் திருமுறை ஆயிரத்தி பதினாறு ஆறாம் திருமுறை திருநாவுக்கரசர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏழாம் திருமுறை சுந்தரரால் பாடப்பெற்றது ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் பாடியது ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஒன்பதாம் திருமுறை ஒன்பது ஆசிரியர்கள் முன்னூற்றி ஓர் பாடல்கள் பத்தாம் திருமுறை திருமூலர் மூவாயிரம் பாடல்கள் திருமந்திரம் மூலா மூவாயிரம் பதினொன்றாம் திருமுறை பனிரெண்டு ஆசிரியர்கள் மொத்த பாடல்கள் ஆயிரத்தி முன்னூற்று எண்பத்தி ஐந்து பனிரெண்டாம் திருமுறை சேக்கிழார் பெருமானால் பாடப்பெற்ற பெரிய புராணம் நாலாயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஆறு பாடல்கள் மொத்தம் பதினெட்டாயிரத்தி முன்னூற்று மூன்று பாடல்கள் இதில் திருமுறை பாடிய சிவனடியார்களை பார்த்தோம் திருஞ்சான சம்பந்தர் ஒன்று ரெண்டு மூன்று நாலாயிரத்தி நூற்று எண்பது திருநாவுக்கரசர் நாலு ஐந்து ஆறு மூவாயிரத்தி அறுபத்தி ஏழு சுந்தரர் ஏழாம் திருமுறை ஆயிரத்தி இருபத்தாறு மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு மற்றதெல்லாம் வரிசைக்கரமாக சொல்லி வந்தோம் இது பன்னிரு திருமுறைகளின் வரலாறு நாளை முதல் ஏழு திரைமுறைகள் திருமுறைகளை இயற்றிய அந்த பாடல்கள் எல்லாம் தேவாரம் என்று தொகுக்கப்படுகிறது இவற்றை இயற்றியவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கு அரசர் சுந்தரர் இவற்றை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்